தனி மனித ஜாதகத்தில் 10ஆம் இடம் தான் தொழில்ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம், தீர்த்த யாத்திரை ஸ்தானம், எல்லாத்துக்கும் மேலே சுற்றுலா போகக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்து அதிபதி உங்கள் லக்னத்தை தொட்டு 10ஆம் இடத்தை எண்ணி பாருங்கள். அந்த 10ஆம் இடத்து அதிபதியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாதகத்தில் அவர் சரராசிகள் இருந்தால் அந்த திசை நடத்தும்போது வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் இதோ ரூபத்தில் போயே தருவீங்க. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடம் வலுத்திருந்து சரராசிகளிலிருந்து தசை நடத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வெளியூர்லேயும் வெளி மாநிலத்தில் மட்டுமே உங்களுக்கு தொழில் அமையும். இதே 10ஆம் இடத்ததிபதியை பொறுத்த வரைக்கும் ஸ்திர ராசியில் இருந்தால் உங்களை பொறுத்த வரைக்கும் உள்ளூரில் மட்டுமே தொழில் செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம், ஸ்திரமான இடத்துல உட்காந்து தொழில் செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம். அந்த 10ஆம் இடத்ததிபதியை பொறுத்த வரைக்கும் உபய ராசிகள் இருந்தால் உங்களை பொறுத்த அலைச்சல் இருக்கக்கூடிய தொழில் இருக்கும். வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொள்ளும் நன்னிலை பொருந்தி இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு, வெளி மாநிலம், தூரதேச பயணங்கள் எங்களால் போக முடியுமான்னு பல பேர் கமெண்ட் மூலமாக கேள்வி கேட்குறாங்க. அவர்களுக்கான பதிவு இது. ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் போகணும், வெளிநாடு போவனா, வெளி மாநிலம் போவனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 3ஆம் இடம் தான் குறுகிய தூர பயணம், 9ஆம் இடம் தொலைதூர பயணம், 12ஆம் இடம் வெளிநாட்டு பயணம். குறிப்பாக 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் ஒருத்தருக்கு வலுத்திருந்து 8ஆம் இடத்துக்குடைய தசையோ 12ஆம் இடத்துக்குடைய திசை நடந்தாலோ அல்லது ராகு திசை நடந்தாலோ கே திசை நடந்தாலோ உங்களை பொறுத்த வரைக்கும் அந்நிய மக்களோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால, ஏன்னா அந்நிய கிரகம் அப்படின்னு ராகு கேது சொல்கிறதுனால வெளிநாடு, வெளி மாநிலம், தூரதேச பயணங்கள் போகக்கூடிய சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்துரும். இக்காரணத்தை கொண்டும் 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ பாவ கிரகங்கள் சனி செவ்வாயோட தொடர்பு இருந்தால் அவங்க வெளிநாடு போகவே விரும்ப மாட்டாங்க, வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பும் இருக்காது. நல்ல தசாபுத்திகள் நடக்கும்போது டூரிஸ்ட் விசா எடுத்து ஒரு 3 மாதம் 2 மாதம் போய் பார்க்குறது அதோட நிறுத்திக்குவாங்க. அப்போ ஒரு மனிதனோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம்ங்கிறது குறுகிய தூர பயணம், 9ஆம் இடம்ங்கிறது தொலைதூர பயணம், 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் வெளிநாட்டு பயணம்ங்கிறத புரிஞ்சுங்க. குறிப்பாக ஒரு மனிதனுக்கு யோக தசைகள் நடந்தாலுமே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தசைகளை பொறுத்த வரைக்கும் சரராசியில் இருக்கும்போது மட்டுமே வெளிநாட்டில் போய் கிரீன் கார்டு வாங்க முடியும். இந்த சரராசினா என்ன, ஸ்திரராசினா என்ன, உபயராசினா என்னன்னு பார்த்துடலாங்க. பாருங்கள், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த மேஷத்தோட அதிபதி யாருன்னா செவ்வாய், ரிஷபத்தோட அதிபதி சுக்கிரன், மிதுனத்தோட அதிபதி புதன், கடகத்தோட அதிபதி சந்திரன், சிம்மத்தோட அதிபதி சூரியன். கன்னியுடைய அதிபதி புதன், துலாத்தோட அதிபதி சுக்கிரன், விருச்சிகத்தோட அதிபதி செவ்வாய், தனுசோட அதிபதி குரு, மகரத்தோட அதிபதி சனி, கும்பத்தோட அதிபதி சனி, மீனத்தோட அதிபதி குரு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த 12 ராசிக்கும் 12 அதிபதிகள் இருக்காங்க. இவங்க தான் அந்த வீட்டுடைய அதிபதி. இந்த மேஷம், ரிஷபம், மிதம் இது எப்படிப்பட்ட ராசி அப்படின்னா சரம், ஸ்திரம், உபயம்னு 3 தன்மையில் பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ சரராசி சரம், ஸ்திரராசி ஸ்திரம், உபயராசி சரராசி ஸ்திரராசி உபயராசி சரராசி ஸ்திரராசி உபயராசி சரராசி ஸ்திரராசி உபயராசி. இந்த சரம்னா என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா ஒரு நிலையான வேகத்தோடு பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய சூரியனை உதாரணமாக சொல்லலாம்.
சரராசினா என்ன அப்படின்னா தொலைதூர பயணம், வெளியூர். ஸ்திரம்னா என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு டேபிள் போட்டிருக்கிறோம், ஒரு இடத்துல அப்படியே இருக்கும். ஒரு டிவி வச்சுருக்கிறோம், அதே இடத்துல அப்படியே இருக்கும். நிலையான ஒரு இடத்துல இருக்குது, ஸ்திரராசின்னு பேர். ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒருத்தர் 20 வருஷம் வேலை செய்கிறார், ஒருத்தர் கூர்க்காவாக வேலை செய்கிறார், டெய்லி அதே இடத்துல உட்காந்துருப்பார். போஸ்ட் ஆஃபீஸில் எந்நேரம் அதே இடத்துல அவர் உட்காந்துருப்பார். ஒரு மளிகை கடை வச்சு அவர் நடத்துகிறார், ஒரே இடத்துல 30 வருஷம் 40 வருஷம் ஒரே இடத்துல வியாபாரம் பண்ணுவாங்க. அப்போ உண்மையாலுமே இந்த சரராசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெளியூர், ஸ்திரராசி அப்படின்னா உள்ளூர், உபயம் அப்படின்னா அலைச்சல் அப்படின்னு அர்த்தம். அப்போது சரம்னா வெளியூர், ஸ்திரம் அப்படின்னா நிலையானதுன்னு அர்த்தம், உள்ளூர், உபயம், அலைச்சல். ஒருத்தரோட ஜாதகத்தில் உதாரணத்துக்கு மேஷ லக்னம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா மேஷ லக்னத்திற்கு 10ஆம் இடத்ததிபதி யாருன்னா சனி. இந்த சனியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு திசை நடத்துது. அந்த சனி எங்கே இருக்கிறார் அப்படின்னா இங்கே துலா வீட்டில் இருக்கிறாருன்னா இது சரராசி. சரம்னா என்னது? வெளியூர், வெளி இடங்களுக்கு போகிறது, வெளியிடத்தில் போய் தொழில் செய்கிறது, வெளியூரில் போய் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுறது. அப்போ ஏதோ ரூபத்தில் சரராசியில் சனி இருந்தால் அவன் வெளியூர், வெளி மாநிலம், தூரதேச பயணம் போவாங்க. இந்த சனி இங்கே இருக்கிறார், ஸ்திரராசி உள்ளூரில் ஸ்திரமாக ஒரு இடத்துல இருக்கணும். சப்போஸ் வெளிநாட்டில் வேலை செய்கிறீங்க, இப்போ சனி இங்கே இருக்கிறார், 8ஆம் இடத்துல இருக்கிறார், மேஷ லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கிறார், திசை நடத்துகிறார், உள்ளூர் வந்துடுவீங்க. ஏன்னா ஸ்திரம்னா என்னதுன்னா உள்ளூர். அப்போது எந்த திசை நடக்குதோ அந்த திசையை பொறுத்த வரைக்கும் சரராசிகள் இருந்தால் வெளியூர் போகலாம், ஸ்திரராசிகள் இருந்தால் உள்ளூரில் இருக்கலாம். உபயராசியில் ஒருத்தருக்கு இருக்குது. உதாரணத்துக்கு இந்த சனி இந்த இடத்துல இருக்குது, உபயத்தில். இவங்க அலையக்கூடிய தொழில் செஞ்சிட்டு இருப்பாங்க, கொரியர் ஆஃபீஸில் வேலை செய்கிறது, அல்லது டிரைவராக இருக்கிறது, ஜொமோட்டோவில் வேலை செய்கிறது, ஃப்ளிப்கார்ட்டில் வேலை செய்கிறது, அமேசானில் வேலை செய்கிறது, பார்சல் சர்வீஸ் கொண்டு போகிறது, லாரி டிரைவராக இருக்கிறது, அல்லது அரசு வேலையாக இருந்தாலும் சரி அரசு பேருந்தில் ஓட்டுநராகவோ கண்டக்டராகவோ இருக்கிறது. அப்படி அலையக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்ததிபதியை பொறுத்த வரைக்கும் உபயராசியில் இருந்து அலையக்கூடிய தொழில் ஜாஸ்தி இருக்கும். நாய்பட்டப்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படிப்பட்ட அலையக்கூடிய நபர்களை பொறுத்த தண்ணிக்கன் போடுறவங்க, நியூஸ் பேப்பர் போடுறாங்க, அப்படி அலையக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் 10ஆம் இடத்ததிபதி. உதாரணத்துக்கு நீங்கள் மிதில் நக்கணும்னா 10ஆம் இடத்ததிபதி குரு. இந்த குருவை பொறுத்த வரைக்கும் உபயத்தில் எங்கே இருந்தால் சரி அலையக்கூடிய தொழில் செய்வீங்க. அதற்கடுத்தபடியாக அந்த குருவை பொறுத்த வரைக்கும் ஸ்திரமாக ஒரு இடத்துல இருக்குது. இந்த ஸ்திரராசியாக இருக்கக்கூடிய கும்பம், விருச்சிகம், சிம்மம், ரிஷபம், இதில் குரு இருக்குது. ஒரு இடத்துல உட்காந்து ஸ்திரமாக தொழில் செய்வீங்க. குரு பொறுத்த வரைக்கும் சரவீடுகளாக இருக்கக்கூடிய மகரம், துலாம், கடகம் மேசத்தில் இருக்குது. வெளிநாடு, வெளியூர், தூரதேச பயணங்கள் போவீங்க. அப்போ உண்மையாலுமே இந்த 10ஆம் இடத்ததிபதி யாருன்னு உங்களுக்கு பார்த்துங்க, லக்னத்துக்கு தான் பார்க்கணும், ராசிக்கு பார்க்கக்கூடாது. இது மேஷ லக்னமாக இருந்தால் 10ஆம் இடத்ததிபதி சனி, ரிஷப லக்னமாக இருந்தாலும் 10ஆம் இடத்ததிபதி சனி, மிதுன லக்னமாக இருந்தால் அதற்கு 10ஆம் இடத்ததிபதி குரு, கடக லக்னமாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அதோட அதிபதி செவ்வாய், 10ஆம் இடத்ததிபதி. சிம்ம லக்னமாக இருந்தீங்கன்னா 10ஆம் இடத்ததிபதி சுக்கரன். கன்னி லக்னமாக இருந்தால் 10ஆம் இடத்ததிபதி புதன். துலா லக்னமாக இருந்தால் 10ஆம் இடத்ததிபதி சந்திரன். விருச்சிக லக்னமாக இருந்தால் 10ஆம் இடத்ததிபதி சூரியன். தனுசு லக்னமாக இருந்தால் 10ஆம் இடத்ததிபதி பொறுத்த வரைக்கும் புதன். மகர லக்னமாக இருந்தால் 10ஆம் இடத்ததிபதி சுக்கிரன். கும்ப லக்னமாக இருந்தால் 10ஆம் இடத்ததிபதி செவ்வாய். மீன லக்னமாக இருந்தால் 10ஆம் இடத்ததிபதி குரு. இந்த 10ஆம் இடத்ததிபதி உபயத்தில் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அலையக்கூடிய தொழில் செஞ்சிட்ருக்கீங்கன்னு புரிஞ்சுக்குங்க. இந்த 10ஆம் இடத்ததிபதியை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சரராசியில் இருந்து தசை நடத்துனா வெளியூரில் போய் தொழில் செய்வீங்கன்னு புரிஞ்சுக்குங்க. இந்த 10ஆம் இடத்ததிபதி ஸ்திரராசிகள் இருந்தால் நிலையான ஒரு இடத்துல உட்காந்து தொழில் செய்வீங்கன்னு புரிஞ்சுக்குங்க. தனி மனித ஜாதகத்தில் 10ஆம் இடம்தான் தொழில்ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம், தீர்த்த யாத்திரை ஸ்தானம், எல்லாத்துக்கும் மேலே சுற்றுலா போகக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்ததிபதி உங்கள் லக்னத்தை தொட்டு 10ஆம் இடத்தை எண்ணி பாருங்கள். அந்த 10ஆம் இடத்ததிபதியை பொறுத்த வரைக்கும்
உங்கள் ஜாதகத்தில் அவர் சரராசிகள் இருந்தால் அந்த திசை நடத்தும்போது வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் இதோ ஒரு பதில் போயே தருவீங்க. சுற்றுலா டூரிஸ்ட்டுங்கிற பேரில் போயிடுவீங்க. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எட்டாம் இடத்துலையே சனி செவ்வாயோ, சனி செவ்வாயோட தொடர்போ, ராகுவோடைய தொடர்பு இருந்தால் கூட பரவாயில்ல, சனி செவ்வாயோட தொடர்பு இருக்கக்கூடாது. பன்னெண்டாம் இடத்துக்கு சனி செவ்வாயோட தொடர்பு இருக்கக்கூடாது. ஒரு தனி மனித ஜாதகத்தில் எட்டுக்குடைய பன்னெண்டுக்குடைய இடம் வலுத்திருந்து சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வையில் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இருந்து எட்டாம் இடத்துக்குடைய அதிபதியோட திசையிலேயோ பன்னெண்டாம் இடத்துக்குடைய அதிபதியோட திசையிலேயோ அந்த திசை நடத்தும் பொழுது அந்த கிரகங்கள் சரராசிகள் இருந்து திசை நடத்தினாலோ அல்லது உங்களுக்கு ராகு கேதுக்கள் திசை நடத்தும் பொழுது கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க, வெளி மாநிலம் போவீங்க, தொலைதூர பயணம் செஞ்சே தருவீங்க. அது சுற்றுலா, டூரிஸ்ட், சாகச பயணம், ஏதோ ரூபத்தில் வேலை, தொழில், எந்த விஷயத்துக்காகனா இருக்கலாம். ஒரு சிலர் உயர் கல்விக்காக வெளிநாடு போவீங்க, வெளி மாநிலம் போவீங்க. நான்காம் இடத்தை பொறுத்த வரைக்கும் கல்விஸ்தானம், ஒன்பதாம் இடம் உயர்கல்வி. இந்த நான்காம் இடத்ததிபதியோ ஒன்பதாம் இடத்ததிபதியோ ஏதோ ரூபத்தில் பன்னெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை இருக்குச்சுன்னா உங்களுக்கு உயர்கல்விக்காக இல்லை சாதாரண ஒரு டென்த்தில் இருந்து வெளிநாடு, வெளி மாநிலம், தூரதேச பயணங்கள் போய் படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்துரும். அப்போ எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் இடத்த அதிபதி திசை நடத்துதான் பாருங்கள். பக்கத்திலே டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறீங்க, பக்கத்தில் இடம் மாற்றம் கிடைக்க போகுது, வீடு மாற போகிறீங்க. ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களோட திசையோ ஒன்பதாம் இடத்து அதிபதியோட திசை நடக்குதான் பாருங்கள். தொலைதூர பயணங்கள் பேரில் வெளியூர் போக போகிறீங்கன்னு அர்த்தம். எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இருக்கக்கூடிய இடத்த நகர்த்தி வெளிநாடு, வெளி மாநிலம் போக போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம் வலுத்திருந்து சரராசிகளிலிருந்து திசை நடத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வெளியூர்லேயும் வெளி மாநிலத்தில் மட்டுமே உங்களுக்கு தொழில் அமையும். இதே பத்தாம் இடத்ததிபதியை பொறுத்த வரைக்கும் ஸ்திர ராசியில் இருந்தால் உங்களை பொறுத்த வரைக்கும் உள்ளூரில் மட்டுமே தொழில் செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம், ஸ்திரமான இடத்துல உட்காந்து தொழில் செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம். அந்த பத்தாம் இடத்ததிபதியை பொறுத்த வரைக்கும் உபயராசிகள் இருந்தால் உங்களை பொறுத்த அலைச்சல் இருக்கக்கூடிய தொழில் இருக்கும். இந்த டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செய்கிறவங்களை பார்த்துட்டிங்கன்னா இங்கே சென்னையிலேருந்து மதுரை வருவாங்க, மதுரையிலேருந்து மறுபடி சென்னைக்கு போவாங்க, திருநெல்வேலியிலிருந்து பார்த்துட்டிங்கன்னா பாம்பே வரைக்கும் போவாங்க, பாம்பேலேருந்து திருநெல்வேலி வருவாங்க. அப்படி அலையக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களை பொறுத்த வரைக்கும் உபயராசிகளில் பத்தாம் இடத்து அதிபதி இருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க. நீங்களே உங்கள் ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மட்டும் கமெண்ட் மூலயமா கேள்விகளுங்க, இல்லை லைவ் மூலயமா கேள்விகளுங்க. இந்த குருவுடைய பார்வை எப்படி பார்க்கணுங்கிறதுக்கு தான் குருவுடைய பார்வை 5, 7, 9 போட்டிருக்கும், சனியுடைய பார்வை 3, 7, 10 போட்டிருக்கும், செவ்வாயோட பார்வை 4, 7, 8 போட்டிருக்கும். இந்த பார்வைகளை வச்சு எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தை பொறுத்தவரை அந்த இடத்த தொட்டு எண்ணுங்க. இப்போ குரு வந்து ஒன்றாம் இடத்துல இருக்குன்னா ஒன்றாம் இடத்தை ஒன்றுனே தொட்டு எண்ணுனீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ குருவை பொறுத்தவரை நான்காம் இடத்துல இருக்கிறாருன்னா எட்டாம் இடத்தையும் தன்னோட 5ஆம் பார்வையினால் பார்ப்பார், 12ஆம் இடத்த தன்னோட 9ஆம் பார்வையினால் பார்ப்பார். அப்போ இந்த 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் சனி செவ்வாய் தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னா சனி செவ்வாய் இருக்கவும் கூடாது, சனி செவ்வாய் பார்க்கவும் கூடாது. நீங்கள் உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப நன்றிங்க, அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க. வணக்கம்.